ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் இந்த வீடியோக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு தெரியும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் இப்போ கூட அப்லோட் பண்ணியிருக்க மாட்டேன். இத்தனை பேர் கமெண்ட் பண்ணனால தான் இந்த வீடியோ நான் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுறேன். எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, நான் இன்னும் அந்த இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணவே இல்லை. ஏன்னா அதுக்கான ஒரு கிளியரான ஒரு டீட்டெயில் தெரிஞ்சால் தான் அதை நான் சொல்ல முடியும். சும்மா இப்படி வீடியோக்காக நான் சொல்லிவிட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. பார்க்குறவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் பார்த்தீங்கன்னா. அதனால தான் நான் இவ்வளோ லேட் ஆச்சு. இப்போவும் பார்த்தீங்கன்னா எனக்கு கிளியரான ஒரு அப்டேட் இன்னும் கிடைக்கவே இல்லை. எதனால் நான் இப்படி சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது, அதே மாதிரி அதோட பாதி டிக்ரீஸ் ஆகிருது. அதாவது பாதி தான் டிக்ரீஸ் ஆகுது, பாதி நம்மக்கிட்ட தான் இருக்குது. அதனால தான் நான் இதை பற்றி இப்போ சொல்கிறேன். இல்லைனா இப்போவும் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா ஒரு கிளியரான அப்டேட் எனக்கு இன்னும் கிடைக்கல. இதை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இதே மாதிரி இன்க்ரீஸ் ஆகுது ஆனால் லைட்டாக டிக்ரீஸ் ஆகும், கண்டிப்பாக டிக்ரீஸ் ஆகும். ஏன்னா யூடியூப் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல்லாக அப்டேட் பண்ணிட்டாங்க. இதுதான் இதோட பிரச்சனை. இப்போ யூடியூப் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அப்டேட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி மல்டி டேப் யூஸ் பண்ணி பார்க்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல்லாகவே போச்சு. அதெல்லாம் முதல்ல தான் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்துச்சு. அதாவது நான் அந்த வீடியோ போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த டைம்லலாம் அது ஒர்க் ஆகிட்டு தான் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஏன்னா இது ஒரு பிஸ்னஸாகவே மாற்றிட்டாங்க. இந்த மாதிரி அமௌண்ட்டு கொடுங்க நான் பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பிஸ்னஸே நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு இப்போ டிக்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஜென்யூனாக நம்ம எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு ஒரு 100 பேராக எனக்கு தெரியும் அப்படின்னா இதே இது பண்ணுறாங்க, நான் உங்களுக்கு அமௌண்ட்டு தரேன், இந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி வேணால் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்களே உங்களுக்குள்ளேயே நீங்கள் காம்ப்ரமைஸ் ஆகிட்டீங்கன்னா நீங்களும் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். நான் என்னோட டெலகிராமோட லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா சேம் இதே நோக்கோட தான் எல்லோரும் இருப்பாங்க. அதாவது வாட்சவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும்னு. உங்களுக்குள்ளே நீங்களே உங்கள் வீடியோஸை பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வாட்சவர்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். சேம் ஐபியிலேருந்து கனெக்டும் ஆகாது, வேறு வேறு ஐபியிலேருந்தான் வரும். அந்த இது வேணால் நீங்கள் பண்ணிக்கிங்க. வேணால் டெலகிராம் லிங்க் தரேன், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பண்ணிக்கங்க. யாரையும் வற்புறுத்தி பண்ண வைக்கல. நான் நேற்று கூட ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார், இந்த மாதிரிலாம் ஏன் தப்பாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி. இது எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன், அதுக்கப்புறமா நான் பண்ணதை சொல்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு இது தப்பாக தோணுது அப்படின்னா நீங்கள் பண்ணவே வேணாம். அதனால தான் இந்த டீட்டெயில் மட்டும்தான் இந்த சேனலில் நான் அப்லோட் பண்ணுறேன். இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் வேறு சேனலில் அப்லோட் பண்ணிவிட்டு அது எப்படி பார்க்குறதுங்கிறத இந்த வீடியோ நான் எண்டில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த டீட்டெயிலை தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது இப்போ டிக்ரீஸ் ஆகுதுங்க, கண்டிப்பாக டிக்ரீஸ் ஆகும். நீங்கள் பார்க்கும்போது இப்போ அந்த மாதிரி டிக்ரீஸ் ஆகாமல் பார்க்கவே முடியாது, ஃபுல்லாக அப்டேட் பண்ணிட்டாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆனாலும் ஃபுல்லாலாம் டிக்ரீஸ் ஆகிறது இல்லை, அதோட பாதி தான் டிக்ரீஸ் ஆகுது. அது ஒரு நல்ல விஷயம், ஏன்னா நமக்கு பாதியாகவும் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு. இனி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மெத்தேட்லேயே நான் 4000 கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. நான் அந்த வீடியோ போடும்போது கூட இதை சொல்லியிருந்தேன், இதே நீங்கள் பண்ணி கண்டிப்பாக கொண்டு வர முடியாதுன்னு சொல்லி. நீங்கள் ஒரு சைடு இந்த மெத்தடு வேணால் யூஸ் பண்ணுங்கள், இனி ஒரு சைடு நீங்கள் வீடியோவை பாப்புலர் பண்ண பாருங்கள், நல்ல நல்ல கண்டென்ட்டாக அப்லோட் பண்ணுவோம். நீங்கள் டைமிங் அதிகமாக அப்லோட் பண்ணுங்கள், எப்படி ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எந்த வீடியோவுக்கு வியூஸ் போகும் நம்மளால் சொல்லவே முடியாதுங்க. இது நல்ல கண்டென்ட்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது. அதனால நீங்கள் அந்த மாதிரியான வீடியோஸ் நீங்கள் அப்லோட் பண்ண பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு திடீர்னு அந்த வீடியோக்கு வியூஸ் போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வாட்சவர்ஸும் சீக்கிரம் அப்டேட் ஆயிரும். அதாவது இப்போ ஒரு 10 நிமிஷம் ஒரு வீடியோ போட்டிருக்கீங்க, அந்த வீடியோ ஒரு 1 lakh போனால் போதுங்க, உங்களுக்கு 4000 வாட்சர்ஸ் அந்த ஒரு வீடியோலேயே வந்துடும். அந்த மாதிரி பண்ண பாருங்கள். ஓகே, இப்போ இந்த மெத்தட் எப்படி யூஸ் பண்ணும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் நார்மலாக 5 நிமிஷம் வீடியோ 4 நிமிஷம் வீடியோ அந்த வீடியோலாம் பண்ணிவிட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் ஆகிறதுக்கு 1 hour கூட வராது, ஏன்னா இப்போ அதிகமாக பார்க்கவும் முடியாது. முதல்லலாம் பார்த்தீங்கன்னா அதே நம்ம திரும்ப திரும்ப பார்த்துக்கலாம், இப்போ அந்த மாதிரி பார்த்தா டிக்ரீஸ் ஆயிரும். அதனால் நீங்கள் ஒரு மேக்ஸிமம் ஒரு 1 hour வீடியோ அப்லோட் பண்ணுங்கள். சும்மா உங்கள் கண்டென்ட்டுக்கு சம்மந்தம் இல்லைனாலும் பரவாயில்ல, காப்பி ரைட் வராத மாதிரி ஒரு 1 hour வீடியோ அப்லோட் பண்ணிடுங்க. ஒரு வீடியோ மட்டும் இல்லை, 2-3 வீடியோ உங்களால் முடிஞ்சால் வேணால் அப்லோட் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ எப்படியெல்லாம் பார்க்குறது அப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அப்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம இனி பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோனில் கண்டிப்பாக பண்ணவே முடியாது இந்த மெத்தட். உங்கள்கிட்ட லேப்டாப் இருந்துச்சுன்னா மட்டும்தான் அந்த மெத்தட் பண்ண முடியும், ஓகேங்களா? அதையும் தெரிஞ்சுங்க. நிறைய பேர் லேப்டாப் இல்லாதவங்க இருப்பாங்க, அவங்க எப்படி பண்ணுவீங்க எனக்கும் தெரியலை. அதனால் இது பார்த்தீங்கன்னா லேப்டாப் இருந்தால் மட்டும்தாங்க பண்ண முடியும். மொபைல் ஃபோனில் இப்போ பண்ணவே முடியாது. முதல்ல மாதிரி மல்டி ப்ரௌசர்லாம் யூஸ் பண்ணியெல்லாம் பண்ணவே முடியாது. அதனால் லேப்டாப் இருந்துச்சுன்னா இந்த மெத்தட் பண்ணலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா 100% உங்களால் ஃபுல்லாகலாம் கம்ப்ளீட் பண்ண முடியாது, அதுலேயும் பாதி தான் கம்ப்ளீட் பண்ண முடியும். இல்லை உங்ககிட்ட ஏகப்பட்ட இமெயில் ஐடி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரே ஐபியில் கனெக்ட் ஆகிறனால அதுவும் பாசிபிள் அப்படின்னு சொல்ல முடியாது. அதை நான் ட்ரை பண்ணியும் பார்க்கல. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சைடு பவர் கட்டு, இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா டேட்டாவும் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கும் சின்ன சின்ன வேலைகள்லாம் இருக்கும், அதனாலே என்னால் கரெக்டாக அதுவும் பண்ண முடியலை. இப்போ நான் ஒரே ஆளாக பண்ணுறதை விட இந்த மாதிரி எல்லாம் தான் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். நீங்கள் பண்ணி பாருங்கள், பண்ணி உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், அவங்களும் யூஸ் பண்ணிக்கிட்டும் இந்த மாதிரி. ஏன்னா நிறைய பேருக்கு மானிட்டைசேஷன் பண்ண தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன், நீங்கள் இதே மெத்தட்லேயே எப்பவும் இருக்காதிங்க. இந்த மாதிரி நீங்கள் மானிட்டைசேஷன் பண்ணாலும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நமக்கு வியூஸ் தேவை. வியூஸ் இருந்தால் மட்டும்தான் நமக்கு ரெவன்யூ அப்படிங்கிறது ஒன்று வரும். சும்மா மானிட்டைசேஷன் மட்டும் பண்ணி வச்சுட்டு யாருமே பார்க்காட்டினா நமக்கு அதனால் யூஸே இல்லை. அதனால் நீங்கள் லேட் ஆனாலும் ஜென்யூனாக பண்ணுறது தான் எனக்கு தெரிஞ்ச நல்லருவே. ஏன்னா நமக்கு வியூஸ்
வேணும். மோனிட்டைசேஷன் ஆனதுக்கப்புறம் யாருமே நம்ம சேனலை பார்க்கலன்னா எதுக்கு அதில் ரெவன்யூ வராது, எவ்வளோ வீடியோ தான் நீங்களும் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அதனால் நீங்கள் இந்த மெத்தட் எதுவும் யூஸ் பண்ணாமல் ஜெனியூனாக நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற அந்த சேனல் பார்த்தீங்கன்னா நல்லா மோனிட்டைசேஷன் ஆகி முடியும் போது உங்களுக்கு நல்ல ஒரு ரெவன்யூ வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் கண்டென்ட்டை எப்படியெல்லாம் ஃபாலோ பண்ணணும் உங்களுக்கு தெரியும். இப்படி போட்டால் தான் வியூஸ் வரும் அப்படின்னலாம் நீங்கள் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு தெரிய வரும். அது ஒரு சைடு இல்லை, எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நான் எப்படியாவது மோனிட்டைசேஷன் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அந்த மெத்தடு நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வேற ஒரு சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எதனால் நம்ம சேனலில் போடலன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ யூடியூப் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அப்டேட் கொண்டு வந்திருக்கு. இதில் யாராச்சும் ரிப்போர்ட்டை தான் பண்ணி இந்த யூடியூப் ஏமாத்துற மாதிரியெல்லாம் நீ வீடியோ போடுறி அப்படின்னுலாம் சொல்லி அதான் பிரச்சனை வந்துடக்கூடாது. அதனால தான் நான் வேறு சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த வாட்ச் அவர் சம்பந்தமாக இனி ஏதாச்சும் அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான வீடியோஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.